குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூடியூப் கெமிஸ்ட்ரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெஜான்ஸ் ரூல் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் அஸ் வெல்லஸ் இ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ as ஹென்சர்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா வந்து இது ரொம்ப easy அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு question எப்படி பண்ணாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் பெஜான் ஸ்ரூல் எதை பத்தி பேசுதுன்னா ரெண்டு விஷயத்தை பேசுது ஒன்னு வந்து போலரைசேஷன் இன்னொன்னு அயானிக் ஆர் கோவலண்ட் கேரக்டர் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி மேஜரா பேசுது போலரைசேஷன் பி இப்படி வச்சுக்கோங்களேன் சரியா ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுது அந்த ஃபெஜான்ஸுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துடலாம் எப்பப்பெல்லாம் காம்பவுண்டில் மோர் போலரைசேஷன் இருக்கோ போலரைசேஷன் அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த காம்பவுண்ட் வந்து மோர் கோவலண்டாக இருக்கும் சரிங்களா அப்போ லெஸ் போலரைசேஷன் இருந்ததுன்னா மோர் அயானிக்காக இருக்கும் ஸோ இதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா ரைட் இது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுடுதுன்னா இப்போ அடுத்து நம்ம போலரைசேஷன்னா என்ன போலரைஸ்டெபிலிட்டினா என்ன அதில் என்னென்ன ப்ளஸ் மைனஸஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ போலரைசேஷன்னா என்ன காமனாக அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்டரில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் வந்து அவுட்டரில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இப்போது ரெண்டுமே ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க இதுவும் ஹைட்ரஜன் இதுவும் ஹைட்ரஜன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட நியூக்ளியஸோடைய அமௌண்ட் வந்து சேமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே வந்து ஒரு நியூட்ரல் கம்பார்ட்மெண்ட் அதாவது ஒரு நியூட்ரலான ஏரியாவில் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஷேப்பில் வந்து எந்த விதமான ரீசேஞ்சும் நடக்காது அப்படியே இருக்கும் அந்த ஷேப் அதாவது அவுட்ரு எலக்ட்ரானோடைய ஆர்பிட்டல் ஷேப் அப்படியே இருக்கும் பட் இதுவே ஒரு லித்தியம் ஒரு குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா லித்தியம் குளோரைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லித்தியம் வந்து டூ கம்மா ஒன் நான் குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ கம்மா எயிட் கம்மா செவன் ஸோ பார்த்தீங்கன்னா இதை இந்த சைஸை விட ஒரு சைஸ் பெருசு ஒன்று ரெண்டாவது இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இது வந்து ஆனையான் இது வந்து கேட்டையான் இது வந்து ஆனையான் கரெக்டாக ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த நியூக்ளியஸ் இந்த குளோரினோட அவுட்ரு ஆர்பிட்டாலுடைய வேலன்ஸியை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும் அப்போ அப்படி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும் என்ன ஆகும்னா இப்படி பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு டிசார்ஷன் நடக்கும் இந்த நடக்கிறது நடக்கிறதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா போலரைசேஷன் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அது என்னென்னன்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ போலரைசேஷன்னா வெரி சிம்பிள் த சென்ட்ரல் நியூக்ளியஸ் ஆஃப் கேட்டையான் வில் பி டிஸ்ட்ராய்ட் த அவுட்டர் மோஸ்ட் எலெக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால் ஸோ ரீஷேப்பிங் நடக்குது அந்த ரீஷேப்பிங் நடக்கிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம் போலரைசேஷன்ஸ் ஓகே சரிங்களா ஸோ போலரைசேஷன் என்னென்னு புரிஞ்சிச்சா ஓகே இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு கண்டிஷன் சைஸ் ஆஃப் கேட்டையான் மோராக இருந்ததுன்னா மோர் போலரைசேஷன் சைஸ் ஆஃப் ஆனையான் அதிகமாக இருந்ததுன்னா லெஸ் போலரைசேஷன் நம்ம அதெல்லாம் என்னென்னன்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் சார்ஜ் சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா மோர் போலரைசேஷன் எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்படி கொடுக்குறாங்க அதாவது லித்தியம் குளோரைடு சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைடு இது மூணுத்துல வந்து எதுக்கு வந்து மோர் போலரைசேஷன் இருக்கும்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போது சைஸ் ஆஃப் கேட்டையான் சைஸ் ஆஃப் கேட்டயான் வந்து பெருசாக இருந்தால் போலரைசேஷன் கம்மியாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இப்போ எடுத்துக்கோங்க லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இது மூணுத்தில் எதுக்கு வந்து சைஸ் பெருசாக இருக்கோ அதுக்கு போலரைசேஷன் கம்மியாக இருக்கும் சைஸ் ஆஃப் கேட்டையானை பொறுத்த மட்டும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆனையான் வந்து எல்லாமே குளோரின் தான் சேஞ்ச் ஆகிறது யாருன்னா கேட்டையான் தான் சைஸ் ஆஃப் கேட்டையான் வந்து லித்தியம் வந்து ரொம்ப சின்னது கேட்டையான் சரிங்களா சப்போ இதில் சின்னது எதுன்னு கேட்டேன்னா தான் கரெக்டாக ஏன்னா டவுன் குரூப் போக போக சைஸ் ஆஃப் கேட்டான் வில் பி இன்க்ரீசஸ் சரிங்களா ஸோ அப்போ வந்து ரொம்ப சின்ன சைஸ் கேட்டையன் எதுனா லித்தியம் அதுதான் என்னவாக இருக்கும்னா மோர் போலரைஸ்டாக இருக்கும் அப்படின்னா என்ன லித்தியத்தால் குளோரினோடய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை நல்லா டிஸ்டார்ட் பண்ண முடியும் அதாவது நல்லா உடச்சி டிஃபார்ம் பண்ண முடியும் அதோடைய அவுட்டர் ஆர்பிட்டால் சரிங்களா ஸோ வந்து சைஸ் ஆஃப் கேட்டையன் வந்து ஸ்மால் சேஸ் சின்னதாக இருந்ததுன்னா போலரைசேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ போலரைசேஷன் அதிகமாக இருந்தால் கோலன் கேரக்டர் வில் பி மோர் ஸோ கொஷின் எப்படி கேட்டாலும் எது மோர் கோலன் கேட்டால் இதுதான் தான் இதில் எது மோர் போலரைசேஷன் கேட்டால் இதுதான் எது லெஸ் போலரைசேஷன் கேட்டால் பொட்டாசியம் எது மோர் அயனிக்குன்னு கேட்டால் பொட்டாசியம் குளோரைட் சரிங்களா இப்போ அடுத்த சைஸ் ஆஃப் த ஆனையா சரிங்களா அப்படியே இதுக்கு இது அப்படியே ஆப்போசிட் ஸோ பிக் சைஸ் ஆஃப் ஆனையானா இருந்ததுன்னா மோர் போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க லித்தியம் குளோரைட் லித்தியம் புரோமைட் லித்தியம் அயோடைட் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேட்டையான் காமன் பட் ஆனால் ஆனையான் வந்து டிஃபர் ஆயிருக்கு சரிங்களா ஸோ இதில் அயோடின் வந்து பிக்கர் இன் சைஸ் ஓகேவா ஸோ இப்போ பிக்கர் இன் சைஸாக இருக்கிறதுனால இந்த லித்தியம் என்ன பண்ண முடியும்னா அயோடினை வந்து ஈஸியாக டிஃபார்ம் பண்ண முடியும் அயோடீனோடய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் ஈஸியாக டிஃபார்ம் பண்ணி அதை வந்து மோர் போலரைஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து மோர் போலரைசேஷன் இது லித்தியம் ஆயிட் வந்து மோர் போலரைசேஷன்

இந்த மூணு கேஸில் பார்த்தீங்கன்னா ஆனையான் கேட்டயான் எல்லாமே சேம் தான் எஃப்இ 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 கேட்டயான் ஆனையான் குளோரின் ஃப்ளோரின் குளோரின் பட் ஒன்லி திங் இஸ் சார்ஜ் இங்கே எஃப்இக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் சார்ஜ் ஏன்னா ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குது இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்இக்கு டூ ப்ளஸ் ஏன்னா இங்கே ரெண்டு குளோரின் இருக்குது ஸோ அதனால் இங்கே எஃப்இக்கு டூ ப்ளஸ் இந்த கேஸ் எடுத்துக்கிங்கன்னா எஃப்இக்கு வந்து த்ரீ ப்ளஸ் ஸோ வந்து MORE CHARGE Fe3 த்ரீ அது வந்து MORE POLARIZATION ஸோ இப்போ மோர் போலரைசேஷன்னா மோர் COVALENT ஸோ இதுதான் பேசிக்கான ஐடியா ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதே தான் சார்ஜ் ஆஃப் த ஆனான்க்கும் சரிங்களா ஸோ வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபெஜான்சூலை வச்சு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்